இந்த வீடியோவில் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுக்கும் உண்டான நாளைய ப்ரிடிஷன், நாளைக்கு எஸ்பிரி டே நிஃப்டி என்னென்னு தெளிவாக பார்க்கலாம். வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நேற்றைய வீடியோ நம்ம போட்டிருந்தோம், அதாவது திங்கட்கிழமை அன்றைக்கி மார்க்கெட் ஆல்ரெடி லோவர் லோ ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம கடைசியாக சொன்ன 19,220 இந்த லெவலில் உடச்சா நல்லா ஃபாலோ வரும்னு நான் சொல்லியிருப்பேன் வீடியோவில். ஸோ இன்றைக்கி வந்து அந்த லெவலை கட் பண்ணிச்சு, எப்படி ஃபாலோ வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட அன்றைக்கி லோ பார்த்திங்கன்னா 19,074 வரையும் வந்திருக்கு. இன்னும் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரீவியஸ் வீடியோ திங்கட்கிழமை அன்றைக்கே சொல்லியிருப்பேன், அது வந்து 19,887, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஆல்டைம் ஹை அது. ஸோ அந்த ஆல்டைம் ஹை வரையும் மார்க்கெட்டு கீழே வர்றதுக்கு பாசிபிலிட்டி ஆர் வெரி ஹை, சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இப்போ வந்திருக்க மார்க்கெட்டு இதோட திரும்பிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போதுமான அளவுக்கு கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக திரும்ப வாய்ப்பு இருக்கும். பட்டு இப்போதைக்கு வந்து இந்த வாரத்தோட க்ளோஸும் ரொம்ப முக்கியம் நமக்கு, அதாவது இந்த லோ இருக்குது இல்லைங்களா 19,220, இது கீழே வந்து வீக்லியில் க்ளோஸ் வைக்கிதா அப்படிங்கிறத பார்க்கணும். கீழே வந்துச்சு தாராளமாக, எவ்வளோ கீழே வந்துச்சு பட்டு க்ளோஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு போலிங்கர் பேண்டும் பார்த்திங்கன்னா நான் சொன்ன லெவலில் தான் வந்து நிற்கிது, சரிங்களா? நெக்ஸ்ட் வீக் இது கொஞ்சம் மேபி மேலே வரலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் கீழே கூட போகலாம். அது எப்படி இருக்குன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம், மார்க்கெட்டோட கண்டிஷனை பொறுத்து அது மாறும். ஸோ போலிங்கர் பேண்டோட வேல்யூ வந்து உங்களுக்கு 18,887 நான் சொன்ன அந்த லெவல் ரேஞ்சுக்கிட்ட தான் நிற்கிது. ஸோ அது வரையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு வந்து மந்த்லி ஃபிப்னாக்கி லெவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18,925 சம்திங் வருது, சரிங்களா? ஸோ உங்களுக்கு அந்த அதான் 19,000ங்கிறது ஒரு மேஜிக் லெவலாக இருக்கும். இந்த லெவலில் வந்து மார்க்கெட்டு உடைக்காமல் இருக்கணும். நமக்கு இன்றைக்கி வந்திருக்கிறது வந்து 19,774 வரையும் வந்துச்சு, இன்னும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. நம்ம சொல்கிற நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டு அது வந்து 18,950 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சும் பிரேக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் நம்ம சொன்ன 18,887 லெவல் தான் சப்போர்ட்டாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா கம்மியான பாயிண்ட் தான் இருக்குது. இனிமேல் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து ஃபால் நிறையா விழுந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு லெவல் நமக்கு வந்து 19,000ங்கிறத வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே விழுந்துன்னா 18,880 அந்த ரேஞ்ச் வரலையும் வச்சுக்கலாம். ஸோ அந்த இடத்துல மார்க்கெட்டு ஒருவேளை சப்போர்ட் எடுக்கலைன்னா நமக்கு வந்து இன்னும் ஃபால் தான் வரும், சரிங்களா? ஸோ அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பொறுத்திருந்து நம்ம அர்ஜென்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த லெவலில் வந்து மார்க்கெட் அதாவது 19,220 கீழே இந்த வாரம் க்ளோஸ் வைக்குதா அப்படிங்கிறது பார்க்கலாம்னா ரெண்டு நாள் தான் இருக்குது, நாளைக்கு நாளன்னைக்கு, சரிங்களா? ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த லெவல்லாம் தாண்டிச்சுன்னா இன்னும் எவ்வளோ பாசிபிலிட்டி லோங்கிறத நம்ம வீக்லி அனலைஸில் திரும்பவும் பார்க்கலாம். இப்போ நான் இந்த வீக்லியில் தான் வச்சுருக்கேன், இருந்தாலும் இப்போ நம்ம வந்து டேக்கு உண்டான லெவல்ஸ் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத மாத்திரம் பார்த்துக்கலாம். 1 ஹவரில் வச்சுக்கிறேன்னா ஒன் ஹவரில் வச்சுக்கிட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலிங்கர் பேண்டோட மிடில் பேண்டு என்ன வேல்யூ ஷோ பண்ணுதுன்னா 19,372 ஷோ பண்ணுது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஒருவேளை இந்த இடத்துலேருந்து பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா உங்களுக்கு 200ங்கிறது இமீடியட் ஹர்டிலாக இருக்கும், அதாவது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். 200ங்கிற லெவலை தாண்டிச்சுன்னா உங்களுக்கு 255-250 அந்த ரேஞ்ச் வரலையும் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி போன கை இருக்கு பாருங்கள், 347, அந்த லெவல் வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, போச்சுன்னா மேலே, சரிங்களா? இந்த லெவல் தான் நான் சொல்கிறது. ஸோ நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி கூட வரைஞ்சிக்கலாம். அந்த ட்ரெண்ட் லைன் தான் நமக்கு பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா டார்கெட்டாக இருக்கும். அது என்னன்னு கூட பார்த்துக்கலாம். அது எப்படி வரையலாம்னா அந்த 1 ஹவரில் உள்ள இந்த ஸ்விங்கை பூரா கனெக்ட் பண்ணலாம். மேலே போன கடைசியாக போன ஹைட்டு வந்து 19,840. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் ஹைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோ வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஹை போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹை எதுவுமே வரல. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்விங்கு ரெண்டாவது ஸ்விங்கை தான் கனெக்ட் பண்ணுறோம். இது ஆக்சுவலாக சரியாக வராது, இருந்தாலும் நம்ம அதை தான் போட்டாகணும் போதுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கண்டிப்பாக ஒரு டார்கெட்டாக இருக்கும், மேலே போச்சுன்னா உங்களுக்கு.
இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியானதாக தான் இருக்கும். நம்ம அந்த போலிங்கர் பேண்டு மிடிலுக்கு கீழே தான் வருது உங்களுக்கு. இந்த நாளைக்கே போச்சுன்னா உங்களுக்கு ஒரு வேளை கேப் அப் ஏதாவது ஓப்பன் ஆச்சுன்னா அதாவது க்ளோசிங்க்கு மேலே தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிஞ்சினா கேப் அப்னால் உங்களுக்கு வந்து இன்றைக்கி டே ஹைக்கு மேலெலாம் போகுமா அப்படிங்கிறது வாய்ப்பு கம்மி தான். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 19,350 அந்த ரேஞ்ச் தான் வருது சரிங்களா. ஸோ நம்மளுக்கு இமீடியட்டாக வந்து ஹர்டில் வந்து 200 இருக்கும். 200ங்கிறதுல ஓப்பன் இண்டஸ்ட்ரி அஸ் பர் ஓப்பன் இண்டஸ்ட்ரி தான் அது, டெக்னிக்கலாக கிடையாது. 19,200ங்கிறது வந்து அஸ் பர் ஓப்பன் இண்டஸ்ட்ரி வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே 350 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 15 நிமிஷத்துலையும் வச்சு நம்ம பார்க்கலாம். 15 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து போலிங்கர் பண்ணுற டாப் வந்து 300 இருக்குது. ஸோ அந்த ரேஞ்ச் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் நம்ம சொன்னது அதுதான். இதில் அந்த 15 நிமிஷத்தில் நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம்னா இப்படி வரையலாம். இங்கே இருக்கிற அந்த லைனெல்லாம் கனெக்ட் பண்ணி ஸோ இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இந்த ட்ரெண்ட் லைனாக இருக்கும் சரிங்களா. ஸோ 5 நிமிஷத்தில் பிரேக் ஆச்சுன்னா அடுத்தது 1 hour ட்ரெண்ட் லைனை முட்டுறதுக்கு பார்ப்போம். அவ்வளோதான் நடக்கும். 5 நிமிஷத்தில் பிரேக் ஆச்சுன்னா 5 நிமிஷத்தோட ட்ரெண்ட் லைனை முட்டும். 5 நிமிஷத்தில் பிரேக் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் 1 hour ட்ரெண்ட் லைனை மட்டும், 1 hour பிரேக் ஆச்சுன்னா 4 hour ட்ரெண்ட் லைனை மட்டும், இப்படி தான் போகும் மார்க்கெட்டு. ஸோ இது எல்லாருமே அனலைஸ் பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருக்கும். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டோட அப் மூவ்மெண்ட் அதாவது மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி 200 உடைச்சி தாண்டி போச்சுன்னா உங்களுக்கு 250ங்கிறது நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். 250ங்கிற லெவலை தாண்டிச்சுன்னா உங்களுக்கு 350 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டு கடைசியாக கொஞ்சம் நாளை மேலே வந்து ட்ரை பண்ணாங்க பட் எல்லாம் மேலே போக முடியல. அதாவது இந்த 177 இந்த ரேஞ்ச் வழி தான் போச்சு. ஸோ இந்த லெவலில் தான் 200 வரும் கணக்கு. அது 200 மேலே க்ளோஸ் கொடுத்ததுன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் க்ளோஸ் கொடுத்தா கூட நெக்ஸ்ட் டார்கெட்டாக ஒரு 250-300 வரையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. 255 தான் மேக்ஸிமம் வந்து நமக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. 15 மினிட்டு டைம் ஃப்ரேமோட ட்ரெண்ட் லைனை கட் பண்ணினா உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக உங்களுக்கு 1 hour டார்கெட்டாக வந்து ரீச் ஆகும். ஓகே, லோவர் டார்கெட்டாக நம்ம சொல்லியாச்சு. 19,074 பிரேக் பண்ணும் பட்சத்தில் நாளைக்கு திரும்பவும் எங்கே லோவுக்கு வரும்னா 18,950 அந்த ரேஞ்ச் வரையும் வரும். 19,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அதை உடைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு ஃபால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் அதை உடச்சிச்சின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு 150 உங்களுக்கு வந்துடும். நம்ம சொன்ன ரேஞ்சுக்கு வந்துடும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இது நிஃப்டியோட வியூ அவ்வளோதான். பேங்க் நிஃப்டிக்கு நம்ம போகலாம். இதையும் வீக்லியில் வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வீக்லியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டேக்கு மாற்றி ஒரு டைம் ஃப்ரேம்லையும் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு வீக் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கிளியராகவே வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து உங்களுக்கு அந்த லோவர் லோ ஃபார்ம் ஆகுது. வீக்லியில் வீக்லி டைம் ஃப்ரேம்லேயே உங்களுக்கு லோவர் லோவில் வந்து முடியுது. போலிங்கர் பண்டுக்கு கீழே வந்துச்சு பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை. நம்ம சொல்லியிருந்தோம் இதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 43,200 சொல்லியிருந்தோம். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா நல்ல ஃபால் வரும்னு சொல்லியிருந்தோம். 42,800 வரலையும் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி எவ்வளோ லோ வந்துருக்குன்னு பார்க்கலாம். 42,758 வரலையும் வந்திருக்கு. ஸோ இந்த லெவல் உடைச்சதுன்னா நான் நெக்ஸ்ட் டார்கெட்டாக இந்த தூரம் வரலையும் வரும்னு சொல்லியிருந்தோம். இவ்வளோ தூரம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கும். ஆனால் நம்ம வந்து வீக்லி அனலைஸில் இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். இப்போதைக்கு நாளைக்கு லெவல்ஸ் நம்ம என்னவா சொல்லலாம்னா உங்களுக்கு ஒவ்வொரு இடமும் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ஏரியா இதெல்லாம் இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். ஆ, 42,000ங்கிறது இருக்குது நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த எல்லாத்தையுமே கட் வச்சிச்சு கீழே. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கீழே வந்ததுன்னா இன்றைக்கி வந்த லோ அதாவது 42,750 அப்படிங்கிற ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து 42,500 அப்படிங்கிறது வந்து அஸ் பர் ஓப்பன் இண்டஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்குது. 42,500 வந்து
ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை பிரேக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு 42,000 வந்துடும் சரிங்களா. ஓகே, நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டு கொண்டான லெவல்ஸ் வந்து நம்ம தெளிவாக சொல்லியாச்சு, அதன் மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ 1 hour வச்சு பார்க்கலாம், திரும்ப 1 hour வச்சா நாளைக்கு வந்து ஹையர் மூவ் எவ்வளோன்னு பார்க்கலாம். இதுவும் அந்த ட்ரெண்ட் லைன் தான், நம்ம அந்த 1 hour ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக 43,400 வரலையும் வருது மேலே அப்பர் டார்கெட்டு. ஸோ அந்த ரேஞ்சு பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு, அதாவது இந்த ரேஞ்சு பிரேக் ஆனால் தான் மார்க்கெட் வந்து ஒரு அப்பர் மூவ் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 43,800 இந்த ரேஞ்சு உடச்சியாக தான் உங்களுக்கு மார்க்கெட் மேலே போகணும். ப்ரீவியஸ் வீடியோலையும் நம்மளால் தான் சொல்லியிருந்தோம். ஸோ 43,800 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அந்த சப்போர்ட்டை உடைச்சதுன்னா நிறையாவே கீழே வரும்னு சொல்லியிருந்தோம். 43,600 உங்களுக்கு, அதுக்கப்புறம் 43,000 அப்படியே கீழே வந்துச்சு. அதுபட்டே ஸோ தொடர்ந்து ஃபால் தான் வந்துட்டுருக்கு சரிங்களா. ஸோ நாளைக்கு வந்து டார்கெட்டு மேலே போச்சுன்னு வச்சிங்கன்னா ஒரு 43,000 இமீடியட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். 43,000 தாண்டிச்சுன்னா உங்களுக்கு 43,400 வரையும் போகிறதுக்கு ஹையர் பாசிபிலிட்டி மூவ்ஸ் ஆர் தேர். லோவர் வந்து 42,750 உடைச்சதுன்னா ஃபர்தராக இன்னும் ஒரு வீக் வரும் மார்க்கெட்டு. ஸோ அது எவ்வளோ தூரம் வரும் பாசிபிலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு, இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கலாம், மேபி ஒரு பவுன்ஸ் பேக் ஆகலாம். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பின் பாராக 4 hours ஒன்று விழுந்திருக்கு, பல முறை அது மாதிரி விழுந்தாலும் மார்க்கெட்டு அங்கெல்லாம் சப்போர்ட் எடுக்கலை. ஸோ இந்த இடத்துல எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் எடுத்ததுன்னா மாத்திரம் அது சொல்ல முடியாது. மார்க்கெட் இன்னும் என்ன கண்டிஷனில் குளோபல் என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பிஹேவ் ஆகும். ஓகே, நமக்கு லோவர் மூவ் வந்து 42,500 நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு 42,000 தான் சரிங்களா. ஓகே, நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து டிப்பிக்கலாக இப்போ தொடர்ந்து மூவ் ஆகிட்டுருக்கு. அது வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று உள்டாவாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சமீப காலமாக ஒரே டிப்பிக்கலாக மூவ் ஆகிட்டுருக்கு, அதுதான் நமக்கு பொதுக்கு ப்ளஸ்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.